ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் ஸ்ரீகாந்த் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஷ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீகாந்த் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 5 டீஸ்பூன் ஆயில் சேர்க்க போகிறேன். எண்ணெய் வந்து 5 டீஸ்பூன் போட போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு பட்டை நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் 4 காம்பு, அது லவங்கம் அது போட்டிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதியாக. ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பச்சை வாசனையும் அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் வீட்டில் பண்ண கரம் மசாலா அதை எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போது டொமேட்டோ சேர்க்க போகிறேன் நான். தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு 3 சேர்த்துருக்கேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டாகணும், சரிங்களா? நல்லா சாஃப்டாகணும்னா மீடியம் ஃப்ளோலேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் சேர்த்தாச்சு. தயிரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் சாப்பிடாதங்க லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி போட்டுக்காங்க, சரிங்களா? இப்போது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் 2 கிளாஸ் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நான். அதாவது 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி மாதிரி. ஸோ நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அரிசி போட்டிருக்கு இல்லையா, அது மசாலா நல்லா கொட்டுற மாதிரி நல்லா கிளறி எடுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா 2 கிளாஸ் வந்து அரிசி போட்டிருக்கனால 4 கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றிட்டேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு போட போகிறேன். நான் கல் உப்பு போட போகிறேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ இதுவும் நல்லா உப்பு வந்து பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா 2 விசில் வர வரைக்கும் நான் விட போகிறேன். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது ரெண்டுமே ரெடி, சரிங்களா? இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சர்விங் போல் சர்வ் பண்ண போகிறேன். பார்த்திங்களா, குஷ்கா ரெடி. நான் வந்து முட்டையோடு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.